முசியாமல் அவள் வீட்டின் காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருக்கிறதுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மேற்பட்டவளாய் இருக்கிறாய் என்று அவளை புகழுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த புகழுக்கெல்லாம் உரிய ஸ்திரீ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மாக்கள் தான். எதிர்பார்ப்பே இல்லாத தியாகத்தையும் அளவுகோலே இல்லாத ஒரு அன்பையும் நம்மளுடைய அம்மாக்களால் மட்டும்தான் நம்ம மேலே செலுத்த முடியும். அன்பின் உருவமாகவும் தியாகத்தின் வடிவமாகவும் இருக்கும் நம்மளுடைய அம்மாக்களை கொண்டாடும் இந்த அன்னையர் தினத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நான் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறத காட்டிலும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்டைலில் வணக்கம் சொல்லி ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும் இல்லையா? ஓவர் டு சிஸ்டர் ஜெசன் டேவிட் விஜயகாந்த் அவர்கள். ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. தாயானவள் தன்னுடைய பிள்ளைய கருவில 9 மாசமும் தன்னுடைய கரத்துல 3 வருஷமும் வாழ்நாள் முழுவதும் எத்தனை வயசானாலும் தன்னுடைய இருதயத்திலையும் சுமக்கிறா. தாய்மை என்பது ஒரு அழகான உறவும் உணர்வுமாய் இருக்கிறது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் நிலை கொண்டிருந்தால் ஸ்திரீயானவள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். பிள்ளை பிறந்தாதான் அம்மாவா? இல்லைங்க, திருமணமாக்கி உங்கள் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்து கணவனை தன்னுடைய தோளில் சுமக்கிற ஒவ்வொரு மனைவியும் தாய் தான். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேக்கா, இப்போ நம்மளுடைய அம்மாக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான குணம் அப்படின்னு சொன்னால் எல்லையற்ற அன்பு இல்லையா? ஸோ இந்த அன்புனால தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் எத்தனை எல்லைகளை வேணாலும் கடந்து போக தயாராக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு அம்மாவுடைய ஒரு குணம். நம்மளுடைய வேதாகமத்திலையும் பார்க்கும் பொழுது மோசேவனுடைய தாயார் வந்து அந்த ஊரில் வந்து ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் எப்படியாவது என் குழந்தை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்கள் கஷ்டப்பட்டு ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகும் வந்து ஒழித்து வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு நாணர் பெட்டியில் வந்து அவரை வச்சு அழகாக வந்து நதியில் போடுற ஒரு ஐடியா. எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதை தாண்டியும் பார்வோன் குமாரத்துக்கிட்ட அது போய் கரெக்டாக சேர்ற வரைக்கும் பார்த்து பார்வோனுடைய அரண்மனைக்கு இவங்க வந்து ஒரு கேரிங் மதராகவே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த பார்வோன் அரண்மனையில் இவங்கள பற்றி உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், இவங்களோட உயிருக்கே வந்து பாதிப்பாகும். ஆனால் அதெல்லாம் வந்து கவலைப்படாமல் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் எனக்கு என்னுடைய பிள்ளை தான் முக்கியம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தியாகமான அன்பை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து காண்பிச்சிருக்கிறாங்க. ஒரு உறுதியான விசுவாசத்தோடு கூட அவங்க செயல்பட்டிருக்காங்க. இதனால தான் வந்து எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் கூட இவங்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி காணானிய ஸ்திரீயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட அவங்களுடைய பிள்ளையனுடைய சுகத்துக்காக ஒரு விடுதலைக்காக அவங்க வந்து கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தெல்லாம் வந்து நாய்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இவங்க அவ்வளோ வந்து ஆண்டவர்கிட்ட எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி உறுதியான விசுவாசத்தோடு கூட செயல்பட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே வந்து சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறுதி வந்து எங்கிருந்து வருதுன்னா அவங்களுடைய எல்லையற்ற பாசத்திலிருந்து தான் வருது. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியிலும் இந்த மாதிரி எல்லையற்ற அன்பு கொண்ட தியாக மனது கொண்ட நம்மளுடைய அம்மாக்கள் சில பேர்கிட்ட நம்ம பேச போறோம்க்கா. ஸோ ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆ சிஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? சிஸ்டர், என்னோட நேம் ஜெனிஃபர் சிஸ்டர். நாங்க ட்ரிப்ளிகன்ல இருந்து பேசுறோம் சிஸ்டர், சென்னை ட்ரிப்ளிகன்ல இருந்து பேசுறோம் சிஸ்டர். ஓகே, சோ உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன செய்றாங்க அப்படின்றது எங்களுக்காக நேர்களுக்காக அறிமுகப்படுத்துறீங்களா? ஆ சரிங்க சிஸ்டர், எனக்கு 2 பிள்ளைங்க சிஸ்டர். பெரியவ வந்து 8th படிக்கிறா, சின்ன பிள்ளை வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போறான் சிஸ்டர். ஓகே, சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து சிஸ்டர் ஜெசந்த் அவர்கள் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா? ஆ பேசுறேன் சிஸ்டர். பிரைஸ் லா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் பிரைஸ் லா சிஸ்டர், நல்லா இருக்கேன் சிஸ்டர். உங்க சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், நல்லா இருக்கு உங்க சாங்ஸ், எல்லாருக்குமே ஆசீர்வாதமா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சிஸ்டர். எப்படி மேனேஜ் பண்றீங்க? 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை, 2 பிள்ளைங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, எப்படி மேனேஜ் பண்றீங்க?
ஆமா சிஸ்டர், ஆன்லைன் இப்ப போயிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கு. ஆனா இப்ப வீட்டுல இருக்கிறதுனால பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவங்களுக்கு நான் என்ன டைம் இது பண்றேன் அப்படின்னா, அவங்க கிளாஸ் முடிச்சிட்ட உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட கூட விளையாடுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசனம் எல்லாம் பிரிச்சு கொடுப்பேன், ஒரு ஒரு வசனம் நீங்க படிங்க, கதை எல்லாம் சொல்லி கொடுப்பேன், படம் எல்லாம் வரைஞ்சி கொடுப்பேன். இந்த டிரா பண்ணி கொடுத்தேன்னா நீ இந்த ப்ரேயர் ரெக்வஸ்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியாது யார் யாருக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படி தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், வழிநடத்துறதுல ஏன்னா ஒரு அம்மா வழி நடத்துறது போல உலகத்துல வேற யாராலையும் வழி நடத்தவே முடியாது. ஸோ த மதர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி பேச சொல்லி கொடுக்கறதே அந்த அம்மா தான். அதனால உங்களுடைய அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பாசிட்டிவாவே உங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கூட இருப்பார், உங்க ஃபேமிலியோட இருப்பார். ஓகே சிஸ்டர், சோ நீங்க வந்து எல்லா அம்மாக்களுமே அவங்களோட பிள்ளைகளை பத்தி பேசும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சின்ன வயசுல பண்ணது, இல்ல முதல் முதல்ல அம்மான்னு கூப்பிட்டது, ஏதாவது ஒரு மெமரி வந்து அவங்க ரொம்ப செரிஷ் பண்ற ஒரு மெமரியா இருக்கும். சோ உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நான் வந்து எவ்வளவு வயசானாலும் இந்த ஒரு மெமரி அவங்களை பத்தி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே மனசுல வந்து நினைச்சு ட்ரெஷர் பண்ற மெமரி அப்படின்னா என்ன மெமரியா சொல்வீங்க? என்னோட பிள்ளைக்கு நான் சின்ன வயசுல இருந்தே நான் என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா, சாப்பாடு வேஸ்ட் பண்ணா ஏசப்பா கேமரால இருந்து பாப்பாரு, வேஸ்ட் பண்றதுன்னா அப்படியே தெரியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அவன் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஸ்பூன் வேஸ்ட் ஆச்சுன்னா கூட ஏசப்பா பாப்பாருன்ட்டு அவங்க அப்பாட்ட எடுத்துட்டு போய் தெரியாம, அப்பா நீங்க சாப்பிட்டுருங்க, அப்பா நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஏசப்பா பாப்பாருல, பழி இவன் மேல வந்துருமே, அதனால அப்பாட்ட கொடுத்துருவான். அது இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. சின்ன வயசுல நாங்க அந்த போட்ட விதை, ஏசப்பா கேமரால உன வாட்ச் பண்ணுவாருன்றது, பெரிய வயசுல கூட அந்த பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்றது என்னால எப்பவுமே மறக்க முடியாது சிஸ்டர். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப பாசிட்டிவான மதர் கூட இல்லாம இன்னும் அதிகமா வந்து பேச போனா கிரியேட்டிவான மதரா கூட இருக்கிறாங்கல்ல. மோர் தென் பாசிட்டிவ் யூர் ஆல்சோ கிரியேட்டிவ் அப்படின்றது எங்களுக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. பாக்குற நேயர்கள் வந்து அம்மாக்களுக்கு எல்லாம் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சின்ன வயசுல அவங்க போடுற அந்த விதை அதை வந்து அப்படியே பதிஞ்சிரும் பிள்ளைங்களுடைய மனசுல. அதனாலதான் அந்த ரோல் ஆஃப் த மதர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் அ சைல்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூர் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட. ஓகே சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. தொடர்ந்து வந்து உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய என்டையர் ஃபேமிலிக்காக நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்களும் வந்து ஏஞ்சல் டிவிக்காக, ஊழியங்களுக்காக, சிஸ்டருடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக சிஸ்டர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு டாக் டு யூ சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். Thank you sister, thank you. ஓகே சிஸ்டர், ஸோ சூப்பராக பேசுனீங்க. ஸோ இந்த அன்னையர் தினத்தன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க சிஸ்டர் நீங்க? சார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தஞ்சாவூர் பொம்மை இருக்கீங்க, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். சூப்பர். ஸோ அதில் கூட பிள்ளைகளோட ஃபேவரட்டை மறக்காமல் கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு தாய் உள்ளம். கண்டிப்பாக உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக அதை ப்ளே பண்ணிடுறோம் சிஸ்டர். தொடர்ந்து எங்களுக்காக, ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காக, சிஸ்டரோட ஊழியங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, பை பை. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அக்கா, இப்போ இந்த அம்மா கூட பார்த்தீங்கன்னா டக்குனு அவங்களுக்கு பிடிச்ச பாடல் அவங்க மைண்டுக்கு வரல பாருங்களேன், அவங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச பாடல் தான் டக்குனு அவங்க மைண்டுக்கு வந்து அதை கேட்டாங்க. ஸோ எப்போவுமே அம்மாக்கள் அப்படின்றவங்க தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய டிசையர்ஸை ஃபஸ்ட்டு போடாமல் எப்போவுமே அவங்க வந்து பிள்ளைகளுடைய ஆசைகளை, மற்றவர்களுடைய ஆசைகளை தான் வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் கூட இந்த தன்னலமற்ற ஒரு தாய்க்கு அவங்க கேட்ட சூப்பரான பாடல் நம்ம ப்ளே பண்ணிட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. வரது
ஒரு அருமையான பாடலை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்பவும் வந்து தொடர்ந்து நம்ம அம்மாக்களை பத்தி பேச போறோம். நம்ம வேதாகமத்துல பாக்குறோம், நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல கூட தயையுள்ள போதனை அவள் நாவின் மேல் இருக்கிறது அப்படின்னு நீதிமொழிகள் 1:8 வாசிக்கிறோம். தாயின் போதனையை தள்ளாதே அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமேக்கா ஒரு பிள்ளைக்கு அவங்கள நல்வழிப்படுத்த அவங்களுக்கு போதித்து வளர்க்குறது வந்து அம்மாவினுடைய கடமையா இருக்கு. உலக பிரகாரமாக சில கேரக்டர் வைஸ் நிறைய பிஹேவியர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதை தாண்டி நம்மளுடைய பைபிளில் பார்க்கும் பொழுது, உபாகமம் 6:7 வசனத்துலலாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க சொல்லி கொடுக்கவும் நம்ம பெற்றோர்களுக்கு அது வந்து ஒரு கடமையாகவே ஆண்டவர் சொல்கிறாரு. என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ போதிப்பாயாக அப்படின்றது ஒரு கமாண்ட்மெண்ட்டாகவே வந்து கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நேர்கள்கிட்டலாம் வந்து இதை பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எப்படி வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் எப்படிலாம் போதித்து வளர்க்கலாம் ஒரு தாயா அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ரெபிக்கா சொன்ன மாதிரி உபாகமம் 6 ஆண்டவர் சொன்னது உண்மை. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறுவாயாக என்பதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையாகவே தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே நம்ம வாசிச்சுட்டே வந்தோன்னா பைபிளில் நியாயாதிபதிகள் வர்றதுக்குள்ளே, மோசே மறித்து போகிறாரு, யோசுவா மறித்து போகிறாரு, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை அறியாத சந்ததி ஒன்று எழும்பிற்று. எப்படி எழும்ப முடியும்? ஏன்னா இந்த தாய்மார்களும் இல்லை இந்த தந்தைமார்களும் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால தான் ஆண்டவரே அறியாத ஒரு சந்ததி எழும்பி வந்தது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு குறித்து நம்ம போதிக்கலன்னா ஆண்டவரை அறியாத சந்ததி ஒன்று எழும்பிடும். அதற்கு காரணமாக நம்ம மாறிடக்கூடாது இல்லையா? உலக பிரகாரமான போதனைகளுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய போதனையை ஒரு தாயாலையும் ஒரு தகப்புனால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இன்றைக்கு அதை நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கணும். கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டீங்க. ஸோ அழகாக வந்து நீங்கள் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கிறீங்க, பைபிளில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஸோ தாய்மார்களுடைய கடமை வந்து எவ்வளோ பெரிய ஒரு கடமை, எவ்வளோ க்ரூஷியலான ஒரு ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க. இப்போ நம்மளுடைய காலர் வந்து யாரும் தெரியல, நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க வந்து எப்படி அழகாக போதிக்கிறாங்க, ஆவியில் வளர்கிறதுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்க அப்படின்றத பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஹலோம்மா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேம்மா. என் பேரு மெர்சி லலிதா. ஓகேம்மா. சோ உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பத்தி எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், தமிழ் சப்ஜெக்ட் எடுத்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மோகனச்சந்திரன். அவர் வந்து ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு, ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இப்ப ரிட்டையர்டு. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, பெரியவா வந்து மகா, அவள் பேர் ஸ்ரீடா நன்சியா. அவள் வந்து டீச்சராக இருக்கிறா, கிரைஸ்டின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாம்பரத்தில் டீச்சராக இருக்கிறா. அடுத்தது பையன், அவன் 7 கழிச்சு தான் பிறந்தான் கடவுளுடைய கிருபையினால. அவனுக்கு வந்து சாமியல் சந்திரகுமார்னு பேர் வச்சோம். அவனை வந்து ஹோமியோபதி படிக்க வச்சு ஹோமியோபதி டாக்டராக இருக்காமா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க எப்பயாவது வந்து நான் வாயின் வார்த்தைகளா இதெல்லாம் வந்து நான் அட்வைஸ் பண்ணதில்லை, ஆனா என்னுடைய நடத்தையில நான் இதை காண்பித்து அதை பார்த்து அவங்க அழகா இதை வந்து பின்பற்றி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன சொல்வீங்கம்மா? நான் வந்து பிரேயர்ல தாம்மா, நான் வந்து ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணுவேன், மாடியில போய் உட்கார்ந்து. அதே பார்த்து என்னுடைய பிள்ளைகளும் வந்து அவங்களும் ஆளுக்கு 1 எடுத்துட்டு டேன் வச்சு, நாங்க மாடியில இருக்கிறதுனால கீழே யாராவது ஒருத்தர் இருக்கணும், அதுக்காக 3 ஆளுக்கு 1 டேன் வச்சு 1.5 என்ன பார்த்து அவங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்கம்மா. சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ எடுத்துக்காட்டா பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பிரேயர் லைஃப் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நீ ஜபம் பண்ண ஜபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சொல்லிட்டா வந்து அவங்க ஜபம் பண்ணிட முடியாது. ஆனா அதே வந்து நம்ம காலையில எழுந்து அந்த கரெக்டான ஒரு ரொட்டீன் லைஃப், என்ன நடந்தாலும் இந்த டைம்ல எங்க அம்மா வந்து ஜபத்துல இருப்பாங்க, முழங்கால இருப்பாங்க அப்படின்றத அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டாங்கன்னா அவங்க தானாவே வளர வளர அந்த பிராக்டிஸ்க்கு போயிருவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. சோ சிஸ்டர் ஜெசந்த் அவர்கள் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா? சரிம்மா. அம்மா பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? நன்றி சொல்றோம்.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. உங்களை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பேசும்போதே நாங்கள் கேட்டோம், எப்படி ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைங்க அட்வைஸ் சொல்லும்பொழுது காதுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும், ஆனால் எக்ஸாம்பிளில் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. The children, ears of the children will be close to advice, but their eyes are open to example. அப்படினு சொல்வாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள நீங்க கொடுத்திருக்கீங்க. டெஃபினட்டாவே நம்ம ஜெபம் பண்ணு அப்படினு சொல்றதை விட நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்த்து அவங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு உங்களுடைய லைஃப். நாங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாக்கிங் டு அஸ் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்காக நன்றி ஆண்டி. இந்த நாளில் வந்து என்னுடைய சார்பாகவும் சிஸ்டர் ஜெசந்த் அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேம்மா. ஓகே ஆண்டி, ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்காக பிள்ளைகளுக்காக என்ன பாடல் போடலாம்? கடைசி காலம் இதுவே போட்டுமா? கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காக, சகோதரியினுடைய ஊழியங்களுக்காக எல்லாம் ஜபம் பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணிப்போம், சரிங்களா? சரிம்மா, நான் ஒரு 8 வருஷமா பிரேயர் குரூப் வச்சு நடத்தி ஃபாதர் ஐயாவுக்காக உங்களுக்காக எல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்மா. சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க அதை செய்யறது. ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் உங்களுடைய ஜபத்துல எங்களை தாங்கிறதுக்கு. சரிம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. பபாய். ஓகேக்கா, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 காலர்ஸுமே 2 பிள்ளைன்னு சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க 3 பேரையும் வந்து ஒரே நேரத்தில் சமாளிக்கிறது கூட கொஞ்சம் சிரமமும் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி தான் இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் சூப்பராக சமாளிக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் இல்லையா? பிள்ளைங்களை கொடுக்கறது கர்த்தர் தான். ஸோ அதுங்களை வளர்க்க வேண்டிய பலத்தையும் அவர் தான் தராரு. ஐ வில் நாட் சே ஐ எம் அ பர்ஃபெக்ட் மதர், நிச்சயமாகவே ஐ எம் ஆல்சோ லேர்னிங், நானும் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். ஸோ பிள்ளைங்கிட்டேருந்து கற்றுக்கொள்கிற விஷயமும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சமாளிக்கிறேன். கரெக்டான வார்த்தை தான் சொன்னீங்க, சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேக்கா, ஸோ ரொம்ப அழகாக சமாளிக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ நேர் கேட்டால் ஒரு அழகான பாடல் நம்ம வந்து ப்ளே பண்ணிடலாமா? கண்டிப்பாக. சாங்
அழகான ஒரு பாடலை பார்த்து ரசிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்பவும் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில இன்னும் நிறைய அம்மாக்கள் கிட்ட பேச போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடிக்கா, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அன்பை வந்து ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து ஒரு தாயா இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப நீங்க நேசிப்பீங்க இல்லையா? ஆனா அதை விட அதுக்கும் மேலாக ஆண்டவருடைய அன்பை நீங்க எப்படி உணர்ந்திருக்கிறீங்க? இந்த வசனத்தை எப்பெல்லாம் நான் வாசிக்கிறேனோ, தாய் மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன், எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி தன்னலமற்ற அன்பு, ரொம்ப தன் எதையும் செய்கிற ஒரு ஒரு அன்பு தான் தாயருடைய அன்பு. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடந்தது, உங்கள் மத்தியில் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் மதர், பட் மை காட் இஸ் ஆல் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். ஒரு நாள் என் கடைசி பையன் தூங்கிட்டு இருந்தான், அவனை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற போது காரில் பேக் சீட்டில் அவனை படுக்க வச்சுட்டு நான் தான் கார் ஓட்டிட்டு சர்ச்சுக்கு போனேன். அவன் படுத்து தூங்கிட்டு இருந்ததையே நான் மறந்து காரை விட்டு இறங்கி காரை பூட்டி நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிங்கிங் செஷனும் பாடி முடிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை என் பிள்ளைய நான் மறந்து காரில் பூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஒரு நிமிஷம் என்னால் அது அந்த நிமிஷத்தை என்னால் நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா க்ளோஸ்ட் காரு, சுத்தமாக ஏரோ இருக்காது, காற்றும் இருக்காது, லைட்டும் இல்லை. என் பிள்ளைய நான் உயிரோடு பார்ப்பேனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு போய் காரை போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது என் பிள்ளை சந்தோஷமாக தூங்கித்தான் இருந்தான். அன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ தான் எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதை நான் வெளியில் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படலை, பிகாஸ் நான் மறந்து போனது உண்மை, ஆனால் கர்த்தர் என் பிள்ளைய மறக்கலை. அதனால தான் அந்த வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மேலே காட்டுற அன்பை விட கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பெரிய அன்பு. சூப்பர். ஸோ தாய்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய அன்பு எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே கொட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களையும் அன்பு, அவங்க மேலே அன்பு வச்சு அவங்கள நேசிக்க ஒரு பரம தகப்பன், தாயுள்ளம் கொண்ட ஒரு தகப்பன் தேவன் நம்மளுக்கு இருக்கிறார் அப்படின்றது நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்த மாதிரி நேயர்களுக்கும் வந்து ஒரு தேற்றக்கூடிய ஒரு கம்ஃபர்டிங்கான விஷயமா இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த காலர் எந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு பாத்துடலாமாக்கா. ஹலோ. ஹலோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் மா. பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? என் பேர் பியூலா, நான் சூலமேட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப் தான்மா. ஓகே. சோ உங்களுடைய பிள்ளைகள் பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? பிள்ளை எனக்கு ஒரே மக, அவ பேர் ஷாரன் மாலினா. ஓகே. சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ இப்போ 11th ஸ்டாண்டர்ட், 10th முடிச்சு இப்போ 11th. ஓகே. சோ இந்த அடாலசன்ஸ் அண்ட் யூத் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு குறைச்சலே கிடையாது. நிறைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டேப், லேப்டாப், வாட் நாட் அப்படின்னு எல்லா கேட்ஜெட்ஸும் வச்சிருக்காங்க, நிறைய சோஷியல் ஹேண்டில்ஸ். ஸோ அவங்களுடைய டைம் வந்து நிறைய நேரம் அதில் அப்சார்ப் ஆகுறது உண்மையான விஷயம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் மேல ஒரு உண்மையான தாகத்தை அவங்களுடைய மனசுல நீங்க எப்படி விதைத்து இவ்வளவு வருஷமா நீங்க வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க, இப்ப வந்து எப்படி அவங்களை வந்து அழகா அட்வைஸ் பண்ணி ஆவியில வளரவும் உண்மையான ஒரு அன்பும் ஒரு தாகமும் கிறிஸ்துவ மேல எப்படி நீங்க வந்து உண்டாக்கி கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, உண்மைதான். ஆனா வந்து நிறைய பேர் வியப்பா கேட்பாங்க, எப்படி உங்க மக வந்து மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரொம்பவே கண்டிப்பாவே இருப்பேன் மொபைல் எடுக்கிறதோ இல்ல அதோட யூசேஜோ. என் பிள்ளை வந்து ஒரு சில பாடல்கள் வந்து இப்போ பாடிக்கிட்டு இருக்கா யூடியூப்ல. அதனால அதிகமா வந்து அவளை பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுலதான் நிறைய கவனத்தை செலுத்துறதுனால மத்த காரியங்கள் வந்து அவளுக்கு அதிகமா தெரியாமலே நான் வச்சிருக்கேன். அதுதான் உண்மை. யூசேஜ் வந்து நான் தான் அதிக யூசேஜ் அவளை காட்டிலும். அவ வந்து அதுக்குள்ள இல்லாதபடி அவளை பார்த்து ரொம்ப பாதுகாப்பாதான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்நாள் வரைக்கும். ஓகே ஓகே சிஸ்டர். ஸோ நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்கள வளர்க்கும் பொழுது நான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எதுலையும் போகாது, அதை அழகா எப்படி கடவுளுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் சிஸ்டர் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே சிஸ்டர். ஸோ சிஸ்டர் ஜசந்த் நம்ம மத்தியில் இருக்காங்க, நீங்க பேசுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா.
Praise Lord sister. Praise Lord sister. Praise Lord, praise Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஆண்டவர் கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே பிள்ளை பிளஸ் ஒரு ஒரு கேர்ளையும் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்க நீங்க பேசும்போது நான் கேட்கும் பொழுது நான் இப்ப கேட்ட ஒரு விஷயம், ரொம்ப கண்டிப்பா உங்க பிள்ளைய வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிப்பு, அந்த கண்டிப்பு வந்து சம்டைம்ஸ் ரிட்டாலியேட் ஆகும் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க வந்து முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது நீங்க அப்படி ஏதாவது உங்க பிள்ளை என்னைக்காவது ரிட்டாலியேட் பண்ணிருக்கால உங்களுக்கு? அப்படி சொல்ல முடியாது, ஆனா வரும். ஏன்னா வந்து அவ என்ன சொல்லுவானா, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நீங்க என்னையே இப்படி பண்றீங்க, அந்த கேள்வி அடிக்கடி வரும். நான் என்ன சொல்வேன்னா, அது என்னவோ அதுக்கு மட்டும் அது ரிப்ளை போட்டுட்டு திரும்ப வச்சிடணும், அது எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும். அதை வந்து சேலஞ்சா எடுத்துட்டு அவ மைண்ட டைவர்ட் பண்ண என்ன பண்ணணுமோ அதுக்கேத்தபடி செஞ்சு மாத்தி விட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய புக்ஸ் படிப்பாவ, எஸ்தர்னா எஸ்தரை குறிச்சு குறிப்பெடுப்பா, ரூத்னா ரூத்தை பத்தி தேடுவா. சோ அதுல வந்து நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம், அதுக்குரிய புக்ஸ் எல்லாம் வாங்கி தருவோம், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்கவோ, அதை எழுதி அது அது மாதிரி அவளுக்கு அது ஒரு ஹாபிட். அது அந்த ஜெனரேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இஷ்டம் அவளுக்கு பைபிள்ல. இவங்க தாத்தா அவங்க அவங்களோட பாட்டி பேரு தெரியுமான்லாம் இப்படி எங்களையே கேட்பா, எனக்கும் அவருக்கும் ஒண்ணுமே தெரியாது, அவ ஞாபகமா சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆமா, ஆக்சுவலா நீங்க நல்ல அது பிப்ளிக்கலாவும் நீங்க வந்து கண்டிப்பா வளர்க்குறீங்க. பிப்ளிக்கலா வந்து கண்டிப்பு கொடுக்கணும். நம்ம தகப்பன் வந்து சிக்ஷிக்கணும் பிள்ளைய. ஏன்னா எங்க சிக்ஷை வரும்னா, அன்பு இருக்கிற இடத்துலதான் சிக்ஷை வரும். ஸோ அப்படி உங்க பிள்ளைய நீங்க கண்டித்து வளர்க்கறது நல்லது. அதை ரிட்டாலியேட் பண்ணும் பொழுது பிள்ளைங்களை அதுக்கேத்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறோம். அண்ட் மொரவர் நீங்க ரெபெக்கா சொன்ன மாதிரியே ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு, அதாவது போன்லயே உட்காரத்துக்கு விட்டுட்டு வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல பிள்ளைங்களை நீங்க பில்டப் பண்றதுனால ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் மதரா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய பேச்சிலேயே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சோ ஐ எம் வெரி ஹாப்பி டு கெட் த டிப் ஃப்ரம் யூ. நாங்களும் எங்க பிள்ளைங்களை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம், புக்ஸ் படிங்க, பைபிள் வாசிங்க, ஸ்டோரிஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கி எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் கிவிங் அஸ் அ குட் டிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய நீங்கள் சொல்கிற அந்த குட்டி குட்டி கதைகள் விஷயத்துல இருந்து தான் நான் அவளுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட் இஸ் ஹவு வி லேர்ன் சிஸ்டர். நவ் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். அதாவது ஒன் சைடட் மட்டும் இல்லை, ஒருவரை ஒருவர் நம்ம வந்து தாங்கி கொண்டு வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஆமாம், சூப்பர்க்கா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வி லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். சோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து நாங்க உங்ககிட்ட கேட்க விரும்புறோம் சிஸ்டர். தாய்மை அப்படின்ற அந்த பருவம் வந்து நிறைய பேருக்கு சுபாவங்களை மாற்றக்கூடியது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பொறுமையே கிடையாது, கொஞ்சம் கூட கல்யாணம் பண்ற வரைக்கும், ஆனா எப்போ ஒரு புள்ள பிறந்துச்சோ அன்னையில இருந்து நான் பொறுமை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நான் தான் வந்து எக்ஸாம்பிளாவே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அம்மாக்கள். சோ நீங்க வந்து தாய்மையில என்ன கற்றுக்கொண்டீங்க, என்ன ஒரு புதிய சுபாவம் வந்து கற்றுக்கொண்டீங்க? பொறுமை முன்னாடி இருந்ததா இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. மேபி ரெஸ்பான்சிபிலிட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் எதுவும் இல்ல, இல்ல அம்மா அப்பா பாத்துப்பாங்கன்னு ஒரு தைரியத்துல இருந்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ்வளவு ஒன்னும் இல்ல, வேலைக்கு போவேன் வருவேன் அப்படியே இருந்தேன். ஆஃப்டர் பிரெக்னன்சி இவ பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நம்மளே மாத்திக்கிட்டு பிள்ளைங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யும் போது வேணா அதுதான் வேணா சொல்லலாம். அவளோட பாட்டு கிளாஸ்க்கு அவளை அழைச்சிட்டு போய் நம்ம வெயிட் பண்றது இதெல்லாம் தான் சொல்லணும். சூப்பர் சிஸ்டர். சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில என்ன பாடல் போடலாம் உங்களுக்காகவும் ஷாரன்காகவும்? எங்களுக்கு ஜான் ஜெபராஜோட சாங் கர்த்தரை தெய்வமாக அந்த பாட்டு ப்ளே பண்ணணும்னு ஆசை. சூப்பர் சிஸ்டர், சூப்பரான சாங் கண்டிப்பா பிளே பண்ணிடுறோம். ஸோ தொடர்ந்து ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காக, சகோதரினுடைய ஊழியங்களுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. நாங்களும் உங்களுக்காக ஸ்பெஷலா ஷாரனோட சாங்ஸ் எல்லாத்துக்காகவும் நாங்க ப்ளே பண்ணிக்கிறோம். Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you so much sister. God bless you. Bye bye. Thank you ma. Bye. ரெபிகா, இந்த காலர் பேசும்போது ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். அந்த கண்டிப்பாக வளர்க்குறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா? எல்லா டைமுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. பிகாஸ் பிள்ளைங்களை நம்ம கண்டிப்பாக வளர்த்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலும் உலகம் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துரும். அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், காலேஜ் போய் தான் ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சந்திச்சு தான் ஆகணும். அவங்கக்கிட்டேருந்து வர இன்புட்ஸில் தே வில் லேர்ன் திங்ஸ். ஆனால் எது ரைட் எது ராங் அப்படிங்கிற தெளிவை அஸ் பேரண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா தேல் பி ஏபிள் டு டிசைடு
விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா, எது குட் அண்ட் பேட் அப்படிங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோன்னா, தேல் பி ஏபிள் டு லிவ் அ குட் அண்ட் குட் அண்ட் காட்லி லைஃப் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சூப்பரான ஒரு அட்வைஸ் தான்க்கா. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம கூடவே போக முடியாது. நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு காலத்தில் வளர்ந்து உலகத்துக்கு போகும்பொழுது அந்த கரெக்டான டிசிஷன்ஸை அவங்களே எடுத்தாலும் கரெக்டான டிசிஷன்ஸை எடுக்கக்கூடியவர்களாக நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அழகான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த அன்பான அம்மா கிட்ட சூப்பரான ஒரு பாடலை பார்த்துட்டு வந்துடுவோம்மாக்கா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா. இப்பவும் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த காலர்ஸ் கிட்ட பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடிக்கா நம்ம வந்து வீட்டு வேலைகளே பார்த்துட்டு இருந்தோம்னா மார்த்தால மாதிரி அறியிறோம். மரியாள போல ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றது முக்கியமான விஷயம். ஏன்னா யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம், இயேசு சொல்றாரு, கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் வந்து கனி கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய அம்மாக்கள் வந்து ஆண்டவரிடத்துல நிலைத்திருந்தா தான் இன்னும் அதிகமாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஒர்க்கிங் மதர், யூ ஆர் அ டென்டிஸ்ட், அதை தாண்டி நீங்கள் ஊழியமும் செய்கிறீங்க, அதையும் தாண்டி 3 பிள்ளைங்களை சமாளிக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ வீட்டு வேலைகளையும் செய்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் அழகாக செஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி உங்களையும் புதுப்பிச்சுக்கணும், அதே மாதிரி ஆண்டவரோடு நீங்கள் கனெக்டும் ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கக்கா? ஒர்க்கிங் விமனோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ
ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. விமென் ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் விமென், அதுவும் தாய்மார்கள். ஒரு நிமிஷம் கூட பிரேக் இல்லாமல் வீட்டு வேலையிலையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான், ஆனால் அது ஒரு இஷ்டமாக நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா உண்மையிலேயே இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் அண்ட் வெரி ஹாப்பி ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பீயிங் இன் ப்ரொஃபஷ்னல் லைனில் இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இட் இஸ் வெரி டஃப், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு அந்த வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு பலனை கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நீ சொல்கிற மாதிரி அந்த கடவுளோடு இருக்கிற அந்த உறவில் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டேவை நம்ம ஆண்டூர் கையில் கொடுத்துட்டோன்னா எழுந்திரிச்ச உடனே அது எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டேவை நம்ம ஆண்டு கையில் கொடுக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்வதற்குண்டான பலன் கத்திரத்துலேருந்து நம்மளுக்கு வரும். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யும் பொழுது சுய பரிதாபம் வரக்கூடாது. கரெக்ட். ஐயோ எனக்கு இவ்வளோ வேலை இருக்கே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளே செல்ஃப் பிட்டி இருக்கக்கூடாது. சந்தோஷமாக என்கரேஜ்மெண்ட்டோடு நம்ம வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். சூப்பர்க்கா, ரொம்ப அழகாக வந்து ஒரு பேலன்ஸோட எப்படி மோட்டிவேட்டிங்காக நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. நம்ம வந்து அன்போடு கூட இஷ்டத்தோடு கூட செய்யும் பொழுது கண்டிப்பாக எதுவுமே கஷ்டமாக இருக்காது அப்படின்னு ஒரு அழகான டிப்பை சொல்லியிருக்காங்க அக்கா. ஸோ இப்போ வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் கடைசி காலர் கிட்ட பேச போகிறோம், யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ. ஹலோ. பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பியூலா சிஸ்டர், நான் வந்து பவுன்சர் கிராமத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ சிஸ்டர், நன்றி சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? சரிங்க சிஸ்டர், நாங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர், ফুল டைம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சூப்பர். பிள்ளைங்களோட பேர் சொல்லுங்க சிஸ்டர். பையனோட பேர் வந்து பவுலோஸ், பொண்ணு வந்து பிரசன்னா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? பையன் வந்து 10th படிச்சிட்டு இருக்கான், பொண்ணு 5th படிச்சிட்டு இருக்கா. சூப்பர். சோ சிஸ்டர் ஜெசன்ட் நம்ம மத்தியில இருக்காங்க, பேசுறீங்களா? சரிங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யற ஒரு குடும்பமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமா சிஸ்டர், சின்ன வயசுல இருந்து சப்போர்ட் பசங்க. வெளியில வந்து சுவிசேஷ ஊழியர்களுக்கெல்லாம் போனோம்னா பசங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களும் சுவிசேஷ அறிவிப்பாங்க, பாடல் பாடுவாங்க, எதுவும் கூச்சம் பட மாட்டாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிறைய கூட்டங்கள் அவங்களாதான் அதிகமா சேர்ப்பாங்க டான்ஸ் எல்லாம் ஆடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பமா கர்த்தருக்கு ஊழியம் செய்வதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அந்த பாக்கியத்தை உங்களுடைய குடும்பம் பெற்றிருக்கிறது. எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? இப்போ நீங்க எப்போ ஊழியத்துக்கு போனாலும் உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவீங்களா, இல்ல வீட்டுல விட்டுட்டு போவீங்களா, எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க? ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்புறம் வந்து வீட்டுல போனோம்னா அவங்க வந்து உணவு பத்தியோ மத்தபடி தண்ணியோ அதெல்லாம் எதுவுமே செய்யவே மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா கூட இருந்து நல்லா ஊழியம் செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கேக்குறது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பிள்ளைகளா உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க சொல்லி நான் பாக்குறேன் இல்லையா? தூக்கம் வந்தவர் தூங்க மாட்டான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, வீடுகிட்ட வந்துருச்சு வீடுகிட்ட வந்துருச்சுன்னா கூட சமாளிச்சுதான் வருவாங்க வண்டியில. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உங்களுடைய ஃபேமிலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய அன்னியர் தின விஷஸ் ஆல்சோ. தேங்க் யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், சோ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய காலத்துக்கு பிறகு நான் வந்து சொத்து கல்வி பணம் அப்படிலாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறதை காட்டிலும் இந்த சொத்தை நான் வந்து வச்சுட்டு போக விரும்புறேன் அப்படின்னா அந்த சொத்து என்ன? பிள்ளைங்களுக்கு வந்து ஆண்டவரை பத்தி போதிக்கிறது தான் சிஸ்டர் ரொம்ப பெரிய சொத்து. ஏன்னா பரலோகம் போறதுதான் நமக்கு பெரிய சொத்தாவே இருக்கு. இந்த பூமியில வந்து நம்ம வாழ்ந்து கடைசி காலம் இல்லையா,
அதனால அந்த கடைசி காலத்துல ஆண்டவர் பத்தி பிள்ளைங்க அடிக்கடி நாங்க சொல்லித்தரத்தையும் உங்களுக்கு அதுதான். கல்வின்றது முக்கியம்தான். அதே சமயத்துல இது வந்து அந்த பூமியில நம்ம தேவைகளை கத்து சந்திக்கிறாரு நடத்துறாரு. அதே சமயத்துல வந்து அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய எய்ம்லாம் வந்து காரணத்து குறித்ததான் இருக்கணும். அவங்களும் முடிஞ்சு நீங்க உணர முடிஞ்சு ஆத்தும ஆதாயம் பண்ணணும் தான் அதிகமா நாங்க சொல்லி தரோம். சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகா வந்து இப்பவே வந்து இரண்டாம் வருகையை பத்தின பாரமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தின பாரமும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதுல வந்து நீங்க விதைத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ குடும்பமா தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க ஆண்டவருக்கு, ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுங்க தேவனுக்காக. ஸோ தொடர்ந்து ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்காகவும் சிஸ்டருடைய ஊழியங்களுக்காகவும் ஜோமணிக்கோங்க சிஸ்டர். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில என்ன பாடல் போடலாம் இந்த அன்னையர் தினத்தன்று உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகன்னு சொல்லிடுறீங்களா? ஊழியத்துக்கு போகும்பொழுது அவங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் போகும்போது ஒரு சில இடத்துல வந்து சாப்பாடு இருக்கும், ஒரு சில இடத்துல டக்குன்னு சாப்பாடு கிடைக்காது, நம்ம லாங் டிராவலா இருக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ஸோ நீங்களும் ஊழியம் பண்றதுனால எனக்கு இந்த க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு, உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க வீட்டுல விட்டு போவீங்களா இல்ல கூட்டு போவீங்களா, அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எல்லாத்துக்கும்? இந்த நேர்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய குடும்பம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறோமோ பிள்ளைங்கள கூட்டிகிட்டே போயிடுவோம், வீட்டில் விட்டுட்டு போக மாட்டோம். நிறைய கஷ்டங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லாங் ட்ராவல் இருக்கட்டும், டயர்ட்னஸ்ஸு, அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு போகணும், ஆனால் விடிய விடிய 1 மணி 2 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். ஆனாலும் பிள்ளைங்கள காலையில் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இந்த ஊழியத்தினுடைய கஷ்டத்தெல்லாம் எங்கள் பிள்ளைங்க பார்க்கறதுனால அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஊழியம்னா எப்படி, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எதற்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாமே பிள்ளைங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு கூட சரியான மாதிரி கிடைக்காது, ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு இட்லி மிளகா பொடி இருந்துச்சுன்னா கூட சாப்பிட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்க வந்து ட்ரெயின் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுவுமே கர்த்தருடைய கிருபையினால தான், இது சும்மா சாதாரணமாக நடக்காது. காட்ஸ் கிரேஸ் அந்த ஃபேமிலி மேலே இருக்கிறதுனால தான், அந்த சகோதரனுடைய ஃபேமிலி மேலே இருக்கிறதுனால தான் அவங்களால ஊழியம் செய்ய முடியுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அப்பா அம்மா ஒரு பக்கம் ஓடுவாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் ஒரு யூனிட்டியை கர்த்தர் கொடுக்குறார், ஊழியம் செய்கிற குடும்பங்களில் ஒரு மனதை கர்த்தர் கொடுக்குறார். ஸோ அப்படி தான் எங்களுடைய கதை ஓடுது. சூப்பர்க்கா. ஸோ ஆண்டவர் வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து குறித்து அதை தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால அதுக்கு தேவையான கிரேஸ் அவரே கொடுத்துட்டாரு. உங்களுடைய பிள்ளைகள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக அடாப்ட் ஆகுறது இந்த வயசில் கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாவற்றிலுமே வந்து ஆண்டவர் அழகாக அவருடைய கிருபையினால தேத்தி கொண்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ இப்பவும் வந்து நம்மளுடைய நேர் கேட்ட அருமையான ஒரு பாடலை பார்த்துட்டு வந்துடலாமாக்கா? கண்டிப்பாக பாடல். வளர்த்து மார்பிலே என்னை அணைத்து, பசியை மறந்து என்னை புசிக்க வைத்தாயே, வேண்டிய எல்லாம் தந்து வேதனை எல்லாம் மறந்து, நான் தந்த வழிகளை ஏற்று வாழ வைத்தாயே, அன்பிலே என்னை வளர்த்து மார்பிலே என்னை அணைத்து, பசியை மறந்து என்னை புசிக்க வைத்தாயே, வேண்டிய எல்லாம் தந்து வேதனை எல்லாம் மறந்து, நான் தந்த வழிகளை ஏற்று வாழ வைத்தாயே. ஏங்கி தினம் தவிக்கிறேன்
தினம் தவிக்கிறேன், பாசத்திற்காக தேங்கி தினம் தவிக்கிறேன், தேங்கி தினம் தவிக்கிறேன், தேங்கி தினம் தவிக்கிறேன். ஒரு விஷயம் கணவருக்கு கீழே பிள்ளைகளை ஒன்று சேர்த்து இந்த குடும்பத்தை அழகா கொண்டு போறது ஒரு தாயினுடைய கரத்துல தான் இருக்குது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஈசாக்கு உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சாராள் மூலமாக தான் அது நிறைவேறுச்சு. இன்னைக்கும் கடவுளுடைய ஒவ்வொரு ஆசிர்வாதமும் த்ரூ த மதர் அந்த குடும்பத்திற்கு நிறைவேறும். இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு தாயாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை போல உங்கள் ஃபேமிலியை போல ஆசிர்வாதமான ஒரு ஃபேமிலி வேற எதுவும் இருக்க முடியாது. ஒரு தாயினுடைய மேலான கடமை ஒன்று என்ன தெரியுமாங்க, கர்த்தருக்கென்று பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். வி ஹாவ் டு பில்ட் அ ஹோலி ஜெனரேஷன். இந்த அன்னையர் தினத்தில் ஒரு வேளை நீங்கள் குழந்தைக்காக ரொம்ப நாள் காத்திருப்பீங்கன்னா இன்றைக்கு பொருத்தனையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. என்னன்னு எனக்கு குழந்தை தாங்கன்னு கேட்காதீங்க, ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏஞ்சல் டிவி குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னை அழைத்த நிறுவனத்திற்கும் சாதுவாயாக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய உளமார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேக்கா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. இட் வாஸ் பிளஷர் ஹேவிங் யூ ஆன் தி ஷோ. ஏன்னா நிறைய விஷயங்கள் அம்மாக்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இப்போவும் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற அன்னையர்கள், ஒருவேளை உங்களுடைய மனசில் நான் நிறைய காரியங்கள் தியாகமாக என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் செய்கிறேன், எனக்கோ அங்கீகாரமோ கனமோ பாராட்டோ வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசில் வருத்தத்தோடு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது, என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வனாந்திரத்தில் ஆகாரை கண்ட தேவன் எல்ரோகி தேவன் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய மனசில் நீங்கள் எவ்வளோ தியாகமான அன்பை வந்து மற்றவர்கள் மேலே வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோலாம் பாடுபடுறீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணீங்க அப்படின்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா அதற்குரிய பிரதிபலன ஆசிர்வாதமா உங்களுக்கு தரப்போறார். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஷோவை வந்து அம்மாக்கள் மட்டும் இல்ல, குடும்பமா உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள், உங்களுடைய அம்மாக்களுக்கு அண்டையர் தினம் ஒரு நாள் மட்டும், வருஷத்துல ஒரு நாள் வந்து நீங்க கிஃப்ட்ஸ் கொடுத்து, பொக்கே கொடுத்து, கார்டு கொடுத்து சூப்பரெல்லாம் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுடைய அம்மாக்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு நாள் பண்ணிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் அம்மாவை மதிக்காம கீழ்படியாம இருந்தீங்கன்னா அது சரியான விஷயம் இல்லை. ஸோ உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க பெஸ்ட் கிஃப்டா எதை கொடுக்க முடியும்னா, உங்களுடைய கீழ்ப்படுதலையும், உங்களுடைய அன்பையும், உங்களுடைய கணத்தையும், உங்களுடைய பராமரிப்பையும் கடைசி வரைக்கும் கொடுக்கறது தான் உங்களுடைய அம்மாக்கு சிறந்த சந்தோஷமா இருக்கும். இந்த சிறப்பு நிகழ்ச்சி இங்க நிறைவடைகிறது. மறுபடியும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாங்க உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.